உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா? கட்டாயம் உடற்பயிற்சி தேவை. அது மாத்திரம் இல்லை, உங்க உணவு பழக்கமும் ஒரு சீரான ஒழுங்கான பழக்கமா இருக்கணும். நாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த முக்கியத்துவத்தை உடற்பயிற்சிக்கு நாம் அநேகர் அதை கொடுக்கறது இல்லை. நாம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நோயற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். நமது பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும் பொழுது நமது வாழ்வும் நன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நாம் சரியான நேரத்தில் அதுவும் அதிகாலையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தினமும் தவறாமல் செய்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடைசி வரை நோயற்ற வாழ்வை வாழலாம். மருத்துவர்கள் என்பது நமக்கு தேவையே இருக்காது. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், உடற்பயிற்சி அதனுடைய நன்மைகள், அதுவும் குறிப்பாக நாம் உடற்பயிற்சியை அதிகாலையிலே செய்ய வேண்டும். அதை குறித்த விஷயங்களை இப்பொழுது நான் உங்களோடு கலந்து உரையாடப் போகிறேன். கவனமாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். காலை நேரத்தில் நாம் உடற்பயிற்சி செய்தோம் என்றால் அது அந்த நாள் முழுவதும் நம்மை வந்து ரொம்ப ஆக்டிவாக, அதாவது புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம்? எத்தனையோ இருக்குது. வாக்கிங், நடை, ஜாகிங், டான்ஸ், அது ஒரு எக்ஸசைஸ், அருமையான எக்ஸசைஸ். யோகா உலக அளவில் ரொம்ப நல்லா பேசப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. அப்புறம் ஒர்க் அவுட் அப்படின்வாங்க, அதாவது எக்ஸசைஸ். இன்னும் ஸ்விம்மிங் சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல உடற்பயிற்சிகள் எத்தனையோ இருக்கின்றன. அதில் ஏதாவது ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட உடற்பயிற்சியை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே, அதுவும் அதிகாலையிலே நாம் செய்து வரும்போது நம்முடைய வாழ்வு ஒரு ஆரோக்கியமான வாழ்வாக மாறும். நீங்கள் அதிகாலையிலே உடற்பயிற்சி செய்யும் போது அது உங்களுடைய ஹார்மோன்களை தூண்டிவிடுவதால் நீங்கள் எப்பொழுதும் ஆக்டிவாக, அதாவது ரொம்ப விழிப்பா இருப்பீங்க. நீங்க அஜாக்கிரதையான தவறுகள், கேர்லெஸ்னஸ், அதன் மூலமாக ஏற்படுகிற எந்த தவறும் செய்ய மாட்டீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நாள் முழுவதும் நீங்கள் உறங்க போகும் வரையில புத்துணர்ச்சியோடு ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படின்னு ஒண்ணு வராது. நீங்க தூங்க போகிற நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தூக்கம் வரும். மற்றபடி உங்கள் முகம் வந்து எப்பொழுதும் பார்ப்பதற்கு ஒரு பொலிவுடன் பிரகாசமாக, மற்றவர்கள் சந்தோஷப்படும்படியாக காணப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதிகாலை நேரத்தில் நல்ல ஒரு உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். காலையில் நம்ம உடற்பயிற்சி செய்யறதுனால என்ன ஆகுது? நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நம்மை அது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது. உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது தன்னைத்தானே பிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். இத வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணினால், ஏதாவது ஒரு நாள்ல நீங்க எக்ஸசைஸ் செய்யலன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு அது ரொம்ப, அப்பதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள். நீங்க வழக்கமா அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நீங்க வந்து அலாம் வைக்கவே வேண்டாம். சரியான நேரத்தில் நீங்க ஒவ்வொரு நாளும் யாரும் உங்களை எழுப்பி விடாமல் நீங்களாகவே விழித்துக் கொள்வீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் உறங்க போகும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், தூக்கம் வராமல் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல், நல்ல முறையில்
நீங்க தூங்க முடியும். இந்த மாதிரி உடற்பயிற்சியை ஒரு நல்ல செயல வழக்கமாக ஏற்படுத்தி கொண்டால் அதோடு சேர்த்து உணவு பழக்கத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நான் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல உணவு வகைகள், அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னொரு வீடியோ பதிவு சொல்ல வேண்டியிருக்கிறது. நல்ல மாதிரியாக உணவு நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் ஒன்று போல இருக்கும், சீராக இருக்கும். நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த குறிப்பிட்ட நேரத்தை மாற்றவே கூடாது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதுவும் அதிகாலையிலே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் உடல் நலனில் அதிக நன்மைகளை நீங்களாக உணர்வீர்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல மிகவும் சுறுசுறுப்பாக நாள் முழுவதும் இருக்கலாம். காலை அதிகாலை நேரத்தில் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குவது என்பது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. விழித்து எழ பழகிக்கொண்டால் இது ஒரு உங்களுக்கு மிகவும் சுலபமாக போய்விடும். எனவே அதிகாலை உடற்பயிற்சியை இன்று முதல் நீங்கள் ஆரம்பியுங்கள். அதனுடைய அருமையான மகத்துவத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்வை தொடர்ந்து வாழுங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை இன்னும் ஒரே ஒரு நிமிடத்திற்கு தொடர்ந்து பாருங்கள். முக்கியமான விஷயம் சொல்லுகிறேன். ஒன்று, உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு பெரிய விடுதலைக்கு உரிய ஒரு மேம்பாடான ஒரு விஷயம். அடுத்தது, வேலை வாய்ப்புக்குரிய ஒரு விஷயம். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்களுக்கு வேண்டப்பட்ட யாவருக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம்தான். அந்த ஒரு நிமிடத்தில் அந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு பயனடையுங்கள். நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.